ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு வித்தியாசமான படங்களை தாங்க பார்க்க போறோம் முதல் படம் பிளைண்ட் ஸ்பாட் அந்த ரெண்டாவது படத்தை சீக்கிரட்டா வச்சிருக்கேன் முதல் படம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் இந்த படத்தோட ஒன் லைனை கேளுங்க பல கனவுகளோட நம்ம காதலிச்ச ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனா கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்துல உங்களோட கணவர் வேற யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது வெளிப்படையா இல்லைங்க சந்தேகமா தான் இப்போ அந்த சந்தேகம் உங்களை எந்த மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் எடுக்க வைக்குது அதுக்கான தீர்வு என்ன தான் இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க பெண்கள் தங்களோட மனசுக்குள்ள இந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டு உள்ளயோ வச்சுக்க முடியாம வெளியோ சொல்லிக்க முடியாம ஏன் பிரண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த படம் டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போய் அதுக்கு முன்னாடி கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு வாய்ப்பிருந்தா ஃபாலோ பண்ணுங்க பை தீவே நான் கவின் நீங்க பாக்குறது எஃப் ஃப்ளீம் பை டோர்களே இந்த பொண்ணு பேரு சைந்தவி இவர் ரொம்ப ரொம்ப காதலிச்ச ஒரு பர்சனை பல தடைகளை தாண்டி பெரும் கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்தை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேரோட மூஞ்சில அண்ட் அந்த பையனோட பேரு சில்வர் ஓடுதுங்க அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தவங்க இவங்கள காமிக்கிறாங்க இப்ப நம்ம சைந்தவி ரொம்ப தயகமா போயிட்டு அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான் யாரு உன்னோட சில்வஸ்டரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவ சிரிக்க மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னோட சில்வஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி இந்த புள்ளையும் சொல்ல எல்லாமே சந்தோஷமா தான் ஆரம்பிச்சது ஆனா நாட்கள் போக போக எல்லாமே மாறிடுச்சு ஒரு நாள் லஞ்சுக்கு போலான்னு சொல்லிட்டு எனக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை ஆபீஸ்ல வேலை இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டான் அந்த இடத்துக்கு நான் போய் பாக்கும்போது அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற அல்கானு ஒரு பொண்ணு அவ கூட உக்காந்து குஞ்சு கொலாவி மேல எல்லாம் கை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்பதான் நான் நேரில் என்னோட சில்வர் ஸ்டர் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கத பார்த்தேன் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டியா எதுனா வெளிப்படுத்தினானா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அவங்க கிட்ட நான் சாதாரணமா சண்டை போடுற மாதிரி பேசினாலே எதுனா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அவங்க கிட்ட நான் என்ன பேச சொல்ற அன்னைக்கு அவன் லேப்டாப்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன் உன் வேலையை பாருன்னு சொல்லி கோபமா பேசுறான் இந்த அட்டாச்மெண்ட் லவ் இது எல்லாம் அந்த கல்யாணம் ஒரு வருஷத்துல தாண்டி இப்போ எப்படி தெரியுமா இருக்கு நான் சாப்பிட்டேன்

கிளம்புறாங்க சைந்தவியும் பந்தாவா சாரி கட்டிக்கிட்டு சில்வெஸ்டரும் ஒரு அழகான டிரெஸ் போட்டுக்கிட்டு இப்ப அந்த பார்ட்டிக்கும் போறாங்க நம்ம சைந்தவி அந்த சாரியில பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க போட்டிருக்க துணியோட பின்பக்கத்துல கொஞ்சம் செக்ஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்க பாக்கிறதுக்கு நார்மலா தான் இருக்கு ஆனா நம்ம சில்வெஸ்டர் இந்த மாதிரி ஃபீல் பண்றாரு அதுவும் பார்ட்டியில சைந்தவிய சில பசங்க தொட்டு எல்லாம் பேசுறாங்களா அதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க வீட்டுக்கு வராரு ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா எப்படி டிரெஸ் பண்ணணும் கூட தெரியாதா எப்படிதான் எல்லாருக்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கண்ட பார்த்து எல்லாம் பேசுறாரு என்ன இத்தனை நாள் நீ என்கூட பேசவே இல்ல சரியா கூட பழகல என்னோட ட்ரெஸ்ல மட்டும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடுவியாடா ஏன் இத்தனை நாள் அந்த குறை எல்லாம் எங்க போச்சு என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சைந்தவியும் கேட்க உனக்கு நாலு பசங்க உன் ஒய்ஃப பாத்தாதான் ஒய்ஃப பத்தியான வேல்யூவே தெரியும்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்படி சைந்தவி நியாயமா பேச சில்வஸ்டர் கிட்ட பதில் இல்லைங்க அமைதியா இருன்னு சொல்லிட்டு கோவமா போய் படுத்துடுவாரு அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் பேசிக்க மாட்டாரு இப்படிதான் என்னோட வாழ்க்கை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இது ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா சைந்தவி நிறைய நாட்கள் தனியா உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருப்பாங்க பொதுவா பொண்ணுங்க தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா அங்க யோசனையை கட்டுப்படுத்த முடியாது அதுவும் சோகமா இருந்தா கேட்கவே கூடாது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு மட்டமான லைஃப்ல சைந்தவி ஒரு புது முடிவு எடுக்கிறான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி காலையில இவன் ஜாக்கிங் ஓட ஆரம்பிக்கிறான் காலையில எழுந்துக்கிற நம்ம சில்வர் என்ன சைந்தவி பக்கத்துல இல்ல நம்மளுக்கு தெரியாம ஜாக்கிங் போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொசிசிவ் அவருக்குள்ள வருதுங்க இப்ப சில்வர் ஸ்டர் நைட்டு வீட்டுக்கு வராரு வந்த சைந்தவி வைஷ்ணவி இல்ல மேடம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே சாரி கட்டிக்கிட்டு எங்கேயோ பார்ட்டிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேலைக்காரங்களும் சொல்ல இப்ப சில்வஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க என்ன நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டாலேன்னு சொல்லி லேட் நைட் அவ வரா அவ வர வரைக்கும் அவர் முழிச்சிருக்காரு ஒரு லுக்கு தான் அதுக்கு மேலே பெருசா பேசிக்க மாட்டாங்க அந்த நேரத்துல இந்த சில்வஸ்டர் அஃபேர் வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டாரு அந்த பொண்ணு அல்கா கால் பண்றாங்க அந்த கால்ல பெருசா தெரிலிங்க எப்பவுமே ஒரு பொண்ணு நம்ம கூடயே இருந்தா அவங்க வேல்யூ தெரியாது அவங்க வேற யாரு கூட போயிட போறாங்க அப்படின்ற ஒரு தான் அவங்களோட வேல்யூவே தெரியும் ஒரு நாள் இப்படிலாம் படுறதுனால அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுக்குறாருங்க அதுல மட்டும் இல்லாம ஒரு ப்ளே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி போலாமா அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு இல்ல சில்வஸ்டர் எனக்கு வேலை இருக்கு ஈவினிங் பார்க்க முடியுமா அப்படின்ற சைந்தவி கேட்க என்ன விட தான் முக்கியமான சொல்லி திரும்பி நம்ம சில்வஸ்டர் கோச்சுக்கிட்டு போக இப்ப நைட்டு எது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய லேப்டாப்ல கணக்கு சரியா வரல சைந்தவிய கூப்பிட்டு ஹெல்ப் கேக்குறாரு முன்னாடி நான் எதுனா ஹெல்ப் பண்ணிட்டோமான்னு கேட்கும் போதோ வேணான்னு சொன்ன அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இப்ப ஹெல்பே கேக்குறாருங்க இப்ப நம்ம சைந்தவி ஒரு அழகான சாரி கட்டிக்கிட்டு காலையிலேயே எழுந்து நான் முக்கியமான இடத்துக்கு வெளிய போற எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்க கிட்ட சொல்ல இது எல்லாமே சில்வர் ஸ்டரும் நோட் பண்ண அவங்க போன கொஞ்ச நேரத்துலயே வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருதுங்க அவன் சைந்தவி கிளம்பிட்டாங்களா நான் ரொம்ப நேரமா காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு ஆம்பள பேசுறாரு சில்வர் ஸ்டருக்கு செம்ம விருப்ப யார் யா நீ யார் யா மாதிரி கேட்க முதோ சார் ரொம்ப கோவமா இருப்பீங்க போல நான் அப்புறம் கூப்பிட்றேன்ற மாதிரி வச்சிடுறாரு சில்வர் ஸ்டருக்கு ஒன்னும் புரியாம தன்னோட மனைவி அவயர் வச்சிருக்காளா அதனால தான் நம்மள அவாய்ட் பண்றாளா அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய பிளானுங்க நம்ம சைந்தவி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்களா அவங்க ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க கிட்ட நம்ம வழிஞ்சு வளிஞ்சு பேசிக்கிட்டே இருந்தா புருஷன் ஆனாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நீ பிஸியா இருக்கிற மாதிரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியே லைட்டா காட்டிக்கோ அவனே குட்டி போட்டு போன மாதிரி உன் பின்னாடி எப்படி சுத்துறான்னு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன ஐடியா கேட்டுதான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்ப பேசுற பையன் கூட இவங்களோட செட்டப் தாங்க நைட்டு சைந்தவி வர வரைக்கும் இவருக்கு தூக்கம் இல்லாம ஒரு கட்டத்துல அப்படியே டயர்டாகி தூக்க செஞ்சுடுறாரு சைந்தவி வந்து நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு பெட்ஷீட் கொண்டு வரவா அப்படின்ற ஒரு அக்கறையோட கேட்க உன் அக்கறையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு உனக்கு இப்பதான் இந்த அக்கறெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்பட இப்ப எதுக்கு கண்டபடி திட்டு இருக்கீங்க ஆமா இப்படி எல்லாம் டிராமா ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாது நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு சரி ஓகே சில்வெஸ்டர் உன்ன பத்தி பேசலாம் வா உன் விஷயத்துல நான் என்ன பைத்திய மாதிரி இருக்கனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா பேசுறா இப்ப பேசு அப்படின்ற மாதிரி சைந்தவியும் கோவப்பட சில்வெஸ்டருக்கு ஒன்னும் புரியலைங்க இப்ப அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம சைந்தவிய கிஸ் பண்றாரு என்னதான் சைந்தவி கிஸ் பண்ணாலோ அந்த இடத்துல அவங்களால ஈடுபாடு காட்ட முடியல ஜஸ்ட் அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க இப்ப சைந்தவிக்குமே அவளோட அத்லட் வாழ்க்கை ஞாபகம் வருதுங்க கல்யாணத்தினால அவளோட கனவையே களைஞ்சு போனதெல்லாம் அங்க யோசிச்சு கஷ்டப்படுறா நைட்டு அவளோட ரூம்ல உட்காந்து சும்மா யாரு கூட பேசிட்டு இருக்கும் போதும் சில்வஸ்டர் வெளியே இருந்து சைந்தவி வெளியவா உங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு போச்சுரா அடுத்த பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு பரபரப்பொடியே வெளியே வந்தா சைந்தவிக்கு பிறந்த நாளுங்க சர்பிரைஸ் பண்ணதுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க கேக்கையும் கட் பண்றாங்க சைந்தவி ரொம்ப சந்தோஷப்படுறா இப்ப அந்த கேக் வெட்டுற டைம்ல அல்கா அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க அவளை பார்த்த உடனே நம்ம சைந்தவி கேக்க கூட ஒழுங்கா வெட்டலைங்க அப்படியே அவங்க ஹஸ்பண்ட பார்த்து முறைக்கிறான் கண் கலங்கி அந்த இடத்துல விட்டு வெளியே போறான் சில்வஸ்டர் பதறி போறாரு என்னாச்சு சேர்ந்தவி ஏன் இது மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு இங்க கொண்டு வருவ எந்த பொண்ணு சொல்ற அதான்டா அந்த அல்கா பொண்ணு எப்படி இங்க கொண்டு வருவ உங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க யார் அந்த அல்கா பொண்ணு என் ஆபீஸ்ல வேலை பாக்குறா அவ்வளவுதானே அவளோ கூப்பிடுறதுல என்ன ஓ அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா நீங்க ரெண்டு பேரும் அஃபேர் வச்சிருக்கிறது கொஞ்சம் கொலா வருது அன்னைக்கு காஃபி ஷாப்ல எல்லாத்தையும் பாத்துட்டேன்டா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க பைத்தியம் லூசா நீ எனக்கு அவளுக்கு ஒண்ணுமே இல்ல அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃபிரெண்ட் இருக்கு அன்னைக்கு காஃபி ஷாப்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா ஒரு பிராண்ட் ஷூட்டுக்காக அவளை டேரக்டரா போட்டுருந்தாங்க எனக்கு டேரக்ஷன் வராதுன்னு சொல்லி அவ உடஞ்சு போய் உக்காந்துட்டு இருந்தா அப்ப அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் அந்த பிராண்ட் ஷூட் நானே பண்றேன்னு சொல்லி நான் டேரக்டர் ஆன ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பக்கத்துல உக்காந்து அவளுக்கு நடிச்சு காமிச்சேன் அதுக்காக நான் அவளை ஹக் பண்ணதே தவிர எங்களுக்கு ஹக் பண்ணதுக்கோ கொஞ்சம் கொலாவரத்துக்கோ சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கோ காஃபி ஷாப் அந்த இடமா என்ன அப்படி எனக்கு நினைப்பு நான் வெளியே வேற இடத்துல தங்கி கூட இது மாதிரி எல்லாம் பண்ணிருப்பேனே சரி அவ்வளவு டவுட் என் மேல இருக்குல்ல என் பொண்டாட்டிக்கே டவுட் இருக்கிற ஒரு பொண்ணை நான் எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறேன் இந்த பேசிக்கான விஷயத்த கூட யோசிக்க மாட்டியா எவ்வளவு சீப்பா யோசிச்சிருக்க என்ன பத்தி இதனாலதான் இத்தனை நாள நம்மளுக்குள்ள சண்டையானு சொல்லி அங்க எல்லா விஷயத்தையும் கிளாரிஃபை பண்றாரு அப்பதான் நம்ம சைந்த வைக்க புரிய வருது தேவையில்லாம நம்ம ஹஸ்பண்ட சந்தேகப்பட்டோம்னு சொல்லி அப்ப உண்மையாலே உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு இல்லையா நீ என்ன மட்டும் தான் லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க லவ் யூ டி லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியே சொல்ல கட்டி நினைச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம சைந்த ஒரு முடிவு பண்றாங்க சந்தேகம் அப்படின்றது ஒரு காட்டு தீ தீமாறிங்க சும்மா பத்த வச்சா அது பத்திக்கிட்டே போகும் இதுக்கு மேல அவரோட விஷயத்த ஆராயாம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தன்னோட புருஷன் சொல்றதை நம்புறதே மெய்யுன்னு சொல்லி அவர் என்ன சொன்னாலும் அதை நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க ஐ மீன் நம்புற மாதிரி நடிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி புரியுதோ எடுத்துக்கங்க ஆனா உங்களுக்கு நம்ம சில்வர்ஸ்டரை பத்தி சரியா புரியல இது எல்லாம் முடிஞ்சவொன்னே அல்கா கிட்டே இருந்து நம்ம சில்வஸ்டருக்கு ஒரு கால் வருது ஏய் நம்ம ஃபேர் வச்சிருக்க விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சா என்ன இல்லால்கா அல்கா எப்படியே பேசி சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சில்வஸ்டரும் சொல்ல இப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க நம்ம சில்வஸ்டர் அஃபேர் வச்சிருக்காருங்க அஃபேர் வச்சிருக்கிறத யாருதான் ஒத்துப்பா எப்படியோ பல பொய்கள் சொல்லி தன்னோட பொண்டாட்டிய நம்ப வச்சுட்டாரு இப்படி வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் டைவர்ஸ் ஆயிடும் பசங்களோட எதிர்காலம் நாசமா போயிடும் அப்படின்னு நினைச்சு புருஷன் கூடிய பொண்டாட்டி கூடிய சண்டை போடக்கூடாது அவங்க என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் அஃபேரே வச்சிருந்தாலும் அவங்க மேல டவுட் வந்தாலும் அவங்க கிட்ட அதை வச்சு சண்டை போட்டாலும் ஏ நான் அப்படிலாம் ஒண்ணு வச்சு இல்ல நான் உனக்கு மட்டும்தான் ப்ரூவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஆதாரப்பூர்வமான எல்லா ப்ரூஃபும் இருந்தாலும் அவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றது லவ் பண்ணிட்டோம்ல அமைதியா போற ஒரு கல்ச்சர்ல தாங்க நம்ம எல்லாருமே இருக்கோம் இப்படி வாழ்க்கையில இந்த மாதிரியான துன்பங்களை தினந்தோறும் வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன் இப்ப ரொம்ப அழகாவே அந்த ரெண்டாவது சர்பிரைஸ் ஆன மூவிக்கு போவோம் பிளான் ஏ பிளான் பி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை தான் பார்க்க போறோம் வண்டாண்டா ஒரு ஹிந்தி பார்த்து தூக்கிட்டு அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் ஜிம்பிளா சொல்லணும்னா இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்து தெரியணும்னு நினைக்கிறவங்களையும் சிலர் காதலிச்சோ இல்ல யாருன்னு கூட தெரியாது ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு மேட்ரி நம்ம ஹீரோயின் நடத்திட்டு வராங்க ஆனா இங்கிட்டு நம்ம ஹீரோவோ கல்யாணமான எல்லா சோடிகளுக்கும் கொண்டு டைவர்ஸ் வாங்கி குடுத்துட்டு இருக்காரு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருக்கும் ஏற்பட்ட சண்டை இதுதாங்க இந்த படத்துடைய மைய கரு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு இருபத்தெட்டு வயசு ஆகும் அவ கதற கதற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பான் ஆனா அந்த பையனும் இப்போ விட்டுட்டு போயிருப்பான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏமா நீ ஒரு பக்கம் மேட்ரிமோனி மோனி இன்னொரு பக்கம் நீயும் கல்யாணம் பண்ணி

எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப இப்ப அந்த வக்கீலும் அந்த இடத்துக்கு வராரு நம்ம ஹீரோயினோட ஆபீஸ பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு அவருக்குள்ளயுமே அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தன்னுடைய ரிஸ்டிங் கார்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு எலியும் பூனையுமா நம்ம ஆபீஸ் போட்டு வச்சிருக்கோம் ஆனா இது மூலியமாவே நல்ல காசு சம்பாதிக்கலாம் உங்க கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல எனக்கு அனுப்பி விடுங்க நான் பத்து பர்சன்ட் ஷேர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா சொல்ல மேரேஜ்ன்றது ரொம்ப புனிதமான ஒண்ணு அது ஒரு வாட்டி பண்ணா பிரியவே கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு நானு என்கிட்டேயே இப்படி எல்லாம் வந்து பேசுவியா வெளியே போடா ஐயோ கே ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அங்க கோவப்பட்டு வெளியே அனுப்புறாங்க நம்ம ஹீரோயினை பத்தி நான் முன்னவே உங்ககிட்ட கிட்ட சொன்ன அவ என்னதான் மேட்ரிமோனி மோனி இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய தம்பதிகளுக்கு சில பல ஐடியாவெல்லாம் கொடுத்து அவங்களை சேர்த்து வச்சிருவா அப்படி அவங்க பிளாட்டுக்கு எதிர்க்க ஒரு அக்கா வர அவங்க புருஷன் கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க அவங்களுக்கு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற சில டெக்னிக்கெல்லாம் எல்லாம் கத்து கொடுக்க அவங்க அதுக்கப்புறம் குதிகலமா போயிடறாங்க இப்ப அவங்களோட பையனை நம்ம ஹீரோயின் தான் அப்பப்ப பாத்துக்கிறாங்க அந்த பையனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சமைச்சு கொடுப்பா இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காமிச்சா பகல்ல அவர் மிஸ்டர் பர்ஃபெக்டா இருந்தாலும் ராத்திரி அவருக்குன்னு ஒரு சோகமான வாழ்க்கை இருக்குங்க அவங்க பொண்டாட்டி கூட ஒரு பெரிய சண்டை இருக்கும் அந்த சோகத்துல ஒரு பப்புல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இவருக்குன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ஒரு அருமையான கப்பிள்ஸ் மேரிட் கப்பிள்ஸ்ங்க இவர் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு நேரம் அவர் வீட்டுல தான் போய் படுத்துப்பாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சாதான் நம்ம வீட்டுல விளக்கே எரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட வைஃப் மொத்த கால நிக்க இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரே சோகங்க இப்ப அடுத்த நாள் காலையில அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஒரு வெள்ளக்கார பொண்ணு கூட ஜாலியா இருக்காரு என்னடே உன்னால என் பொண்டாட்டி என்ன பக்கத்துல கூட சேர மாட்டான் உனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சாதான் நம்ம ரெண்டு பேருக்கும் விளக்கே கிரியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா இங்க ஜோதியே பத்த வைக்கிறியா ஆனா பாவி என்ன அநியாயம் அதுவும் எங்க வீட்டு ஆள்லயே இப்படி இருக்கியான்னு சொல்லி அந்த பொண்ணையும் வெளியே போக சொல்ல சும்மா பேசி தண்டா இருந்த நாங்க ரெண்டு பேருமே வெளியே போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா வெளியே போறாரு பாத்தீங்களா பகல்ல எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாரு ராத்திரியில மோசமான ஆளுங்க இவரு இப்போ திரும்பி பகல்ல இந்த எலியும் புனியமான விளையாட்டுகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஊருக்காக விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா அந்த ஸ்மெல்லு நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒத்துக்காது ஒரு ஆபீஸ் கூட பார்க்காம எரிஞ்சு விளையாடுறாரு போறாரு இன்னொரு பக்கம் அவரு லிப்ட்ல கீழே இறங்குறாரு நம்ம ஹீரோயின் ஓடி வரத்துக்குள்ள அவரு இறங்கி வந்துடுறாரு அது மூலியமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வெறுப்பாக இப்படியே இவங்க மாறி மாறி சண்டை போடுவாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்கு டேட்டிங் போயிட்டு இருக்க ஒரு கப்பல்ஸ் வராங்க நீங்க தான் நாங்க ரெண்டு பேரும் நல்ல பேர்னு சொல்லி டேட்டிங் அனுப்புனீங்க ஆனா எங்களோட டேஸ்ட் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா எங்களுக்கு என்னவோ வேணாம் தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டயும் சில பல அட்வைஸ் எல்லாம் கேட்க அதே நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டைவர்ஸ் கேஸும் வருதுங்க அந்த தான் நம்ம ஹீரோயின் வேற அவங்க கிட்ட வந்த அந்த கிளைன்

தொடர்ந்து எதனா பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த பேசுறாருங்க இதை எல்லாமே நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து கேட்டுறாங்க கண் கலங்கி போறாங்க இவங்க கண் கலங்குனதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அது என்னன்னு பின்னாடி சொல்ற கேட்டே வாங்க இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நிறைய பசங்களோட போட்டோ எல்லாம் காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கேட்பாங்க என்னால வருண விட்டு இன்னும் வெளியே வர முடியலமா அவன் போய் நாலஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னும் என்னால அவனை மறக்க முடியலையே எனக்கு பிடிச்சதுல இருந்து பிடிக்காத வரைக்கும் எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும் அப்படி இருந்து என்ன அவன் விட்டுட்டு போயிட்டாமா இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்கிறப்போ எதிர் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தங்களை பார்த்து அழகி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அங்க டிசோசா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வராங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோ கிட்ட டைவர்ஸ் கிட்ட அழைவாங்க பட் நம்ம ஹீரோ அவங்களுக்கு டைவர்ஸே கொடுக்க மாட்டாருங்க ஏன் என்னன்னு ரீசன் கேட்டா நான் டைவர்ஸ் கொடுக்கலன்னா தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவ ஃபீல் பண்ணி அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும் அதுக்காக தான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னாலும் இப்போ அந்த டிசோசா லேடியோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இதனால பிரிவு வந்தது அப்படின்ற ஒரு ரீசனை சொல்றாங்க ஓவர் கேரிங் அதனால தான் பிரிவு வந்தது பொதுவா பசங்க பொண்ணுங்களை கேர் பண்ணிப்பாங்க ஆனா சில பேர் கேர் பண்றதே ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும் என்னோட ஃபுட்டுல இருந்து நான் குடிக்கிற காஃபி வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுவான் அவளை ஏன் கிச்சன்ல அவன் சமைப்பான் அந்த கிச்சன் பக்கம் கூட என்ன சேர்க்க மாட்டான் சர்பிரைஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான் தேனை குடிக்கலாம் ஆனா தேனை மட்டும் தான் குடிச்சு உயிர் வாழணும்னா யாராலையும் முடியாதுல்ல அப்படிதான் எங்க ரெண்டு பேரும் ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்கும் போது நம்ம ஹீரோ மேல நம்ம ஹீரோயினுக்கே ஒரு ஆசை வருது இந்த மாதிரி பையனை தான் எல்லா பொண்ணுங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பையனையே பிடிக்கலன்னு சொல்லி டைவர்ஸ் மாதிரி நினைக்கிறா பட் அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு சின்ன இருந்திருக்குங்க அதனால தான் நம்ம ஹீரோ உடஞ்சு இருந்து பிரிஞ்சு இருப்பாரு டைவர்ஸ் கேட்கறதுக்கு இதை அவனா பிடிச்சிருக்கு ஆனா தெரியாம உங்க வாழ்க்கையில ஒரு அஃபேர் வந்துருச்சு தப்பு பண்ணிட்டீங்க மனசு விட்டு பேசுங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எனக்காக நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படி சேர்ந்தா சந்தோஷம் தான் சொல்லிட்டும் போறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் பேசுறப்போ மூஞ்சில அடிச்சு மாதிரி நம்ம ஹீரோவோ அங்க இருந்து கிளம்புறாரு அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோயின ஹீரோ இன்னும் பயங்கரமா வெறுகிறாருங்க என் பொண்டாட்டிக்கு அவ சப்போர்ட் பண்றாளா எவ்வளவு திமிர் இருக்கும்னு சொல்லி திரும்பி இவங்களோட ஈகோ கிளாஸ் எல்லாம் அங்க காமிக்கிறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பொறுத்தது போதும் பொங்கி எழுவனும் சொல்லி குடிச்சிட்டு அவங்களுக்கு ஆடவே தெரியாத டான்ஸையும் ஆடிட்டு நம்ம ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி ராத்திரி அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே தெரியுது இது வரைக்கும் உன்னோட வாயில வருண் வருண் சொல்லி வரும் ஆனா ரொம்ப நாள் பொறுத்து ஒருத்தனை நினைச்சு குடிச்சிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்க சம்திங் நீ வருண விட்டு வெளியே வந்திருக்கலன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கில்டினஸ் வருதுங்க சரியா பாத்துக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க என்னதான் ஆனாலும் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு கொஞ்சம் அசிங்கமா தாங்க திட்டிருப்பாங்க அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பழையபடி ஃபார்முக்கு வந்து அங்க வந்திருக்க கப்பல்ஸ் கிட்டயுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டேஸ்ட்ல இருக்கிற கப்பல்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் அவங்களோட வாழ்க்கை ஜாலியா போகும் சண்டையே இல்லாத லவ் அது லவ்வே இல்ல லவ்ல கண்டிப்பா சண்டை இருக்கணும் அந்த சண்டை தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது ஓரமாக இருந்து கேட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வராருங்க ஒரு கட்டத்துல இந்த ஆபீஸுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வர அவங்க அம்மா கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த சின்ன ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க அம்மா உணர்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் எளியும் புனையுமா சண்டை போடுறீங்க ஆனாலும் ஒன்னாதான் இருக்கீங்க பேசுறீங்க எனக்கு அறுபதாவது பர்த்டே வரப்போகுது அது வரைக்கும் மாச்சு ரெண்டு பேரும் சண்டை போடாம ஜஸ்ட் பேசுங்க டேட் பண்ணுங்க எனக்காக பண்ணுவீங்களான்ற மாதிரியும் கேட்டுட்டு போறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மேட்ரிமோனி ஆபீஸ்ல அவங்க கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூப்பிட்டு அவங்க கண்ணெல்லாம் கட்டி வெறும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற உங்க பார்ட்னர் தேடி கண்டுபிடிங்க அதுதான் உண்மையான லவ்ன்ற மாதிரியும் சொல்ல அந்த வித்தியாசமான கேம் அங்கிட்டு வேற விளையாடுறாங்க அதுல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பாங்களே அவங்க கிட்ட ஒரு பையன் மோப்பம் முடிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் பத்திக்குதுங்க எப்படி எல்லாம் கேம் இருக்கு பாருங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா பர்த்டேக்கு அவங்க ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த பார்ட்டியில அங்க இருக்கிற ஆண்டிஸ் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அந்த டான்ஸை நம்ம ஹீரோ தாங்க கோரியோகிராபிய பண்றாரு இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு வரான் அங்க தாங்க நம்ம ஹீரோயின் நீராடியோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்றா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வருண் சின்ன வயசுல இருந்து அதாவது ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணியிருக்காங்க போன சம்மர்ல ஏதோ கழகி போயிருக்கான் அந்த சமயத்துல அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்கான் இதை சுத்தமா நம்ம ஹீரோயினால ஜீர்ணச்சிக்கவே முடியல சின்ன பையங்க ஒரு யங்ஸ்டர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரா அது எப்படி பாசிபிள் நான் தான் உலகம் நினைச்சிட்டு இருந்த என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவளுக்கு ஒன்னும் புரியல உடஞ்சு போயிருப்பா அதுக்கப்புறம் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்மள மாதிரி சிங்கிளா கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி

தாங்களும் அவன் லைஃப்ல இருந்து மூவ் ஆகி இரவு சமயத்துல வேற ஒரு லைஃப் வேற ஒரு பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்து ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம் ஆனா அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது தான் நைட்ல அந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து தன்னோட ஒய்ஃபை பத்தி மட்டுமே புலம்பி தள்ளி இருக்கான் அப்படி அவனோட ஒய்ஃபை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்த அவன் முதல் வாட்டி உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சான் உங்களோட சண்டைகளை பத்தி எங்க ஷேர் பண்ணா அதனால குடிச்சான் அதனால சோகமானா சோ நீங்க அவனோட லைஃப்ல வந்தா மட்டும்தான் அவன் நல்ல நிலைமைக்கு வர முடியும் மாதிரியும் கேட்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு திங்கிங்க்கு வராங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பல கவிஞர்களுடைய தத்துவத்தெல்லாம் எடுத்து ஒரு நல்ல மேட்ச் மேக்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க ஆனா அவங்க கிளைண்ட் யாருமே அங்க வரலைங்க இப்போ அந்த ஆப்ல அந்த மேட்ச் மேக்கிங் ஃபில் பண்ணியே ஆகணும் அதுவும் ஒரு கப்பல்ஸ் தான் ஃபில் அப் பண்ணும் அங்கிட்டு நம்ம ஹீரோ வராரு நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சேர்ந்து இதை ஃபில் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப பக்கத்துல பக்கத்துல உட்காடுறாங்க ஷோல்டர் ஷோல்டர் உரசுதுங்க உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அதை அடக்கிக்கிறாங்க ஒரு கட்டத்துல ரிசல்ட்ல முப்பத்தஞ்சு எடுத்து இவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க பட் இருந்தும் இது எவ்வளவோ மேல் தான் கூட ஜீரோ தான் வருவோம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாருங்க இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்க பையன் எல்லாம் செத்து தான் போயிருப்பான்னு சொல்லியிருப்பாருல நம்ம சொன்ன மாதிரி அந்த பையன் செத்து தான் போயிருக்கான் அதனால தான் அந்த இடத்துல வாழ்ந்து இருக்கா இவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம் இதுக்கு மேல நம்ம ஃபீலிங்கை உள்ள வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேயே வெளிப்படுத்துறாரு அங்கேயே நம்ம நீராளியை கிஸ் பண்றாரு கிஸ் பண்றது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு கிஸ் பண்றாங்க அப்ப அந்த லிஃப்ட்டில் வேற ஒரு பர்சன் நிக்குறாங்க லிஃப்டோட பண்ற நிக்காம தன்னுடைய வீட்டுக்கும் கூட்டு போறாரு ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நெருங்கி இருக்கலாம்னு பக்கத்துல வரும்போது தான் அங்கே தன்னுடைய தன்னோட மனைவியோட போட்டோவை பாக்குறாரு கொஞ்சம் மைண்ட் அவருக்கு டைவர்ட் ஆகுதுங்க நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க நாளைக்கு எதனா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கலாம் உனக்கும் இது தேவைப்படுது எனக்கு இது தேவைப்படுது சோ இப்ப கிளம்புற அப்படின்னு சொல்லி அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப இப்ப அடுத்த நாள் ஆபீஸுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆபீஸுக்கே வரலைங்க ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து எனக்கு லவ் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவளுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்க இப்ப இவளோ ஹீரோக்கு கால் பண்றா கால் பண்றா ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது அப்ப கூட இவ எந்த ஒரு காலையும் எடுக்க மாட்டான் ஹீரோயினோட அம்மா எல்லாம் கொஞ்சம் பயந்து போறாங்க அவன் வாட்ஸ்அப்ல கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணதான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம தான் ஓவர எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் நம்ம தான் வழிஞ்சு போய் நின்னுட்டோம் என்னதான் ஆனாலும் நம்ம இப்படி போய் பண்ணிருக்க கூடாது நம்ம மேலதான் தப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் அவன் கல்யாணம் ஒரு பையன் அவன் ஒய்ஃபுக்கு இன்னும் அவன் டைவர்ஸ் தராம தான் இருந்திருக்கான் இதுக்கப்புறம் நம்மள மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரா இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு பிறந்த நாளுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ வராரு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு நமக்குள்ள அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் நேரா என்னோட மனைவியை பார்க்க போயிட்டேன் அதனால தான் நாலு நாள் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியலன்ற மாதிரியும் சொல்றாரு அதை கேட்டு அவர் துடிச்சு போறாங்க இப்ப அங்க நல்லபடியா அவங்க அம்மாவுக்கும் பிறந்த நாள் வருதுங்க அதையும் கொண்டாட செய்யறாங்க அங்க நிறைய ஆண்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் அதை ஜட்ஜ் பண்றாங்க அங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டிஸ் டான்ஸ் ஆடுறத பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க ஆனா அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப பாசிட்டிவா இவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய பெயின் இருக்கு அதுவும் அந்த ஆண்டியோட ஹஸ்பண்டோ பையனோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையினால டாக்டர் எழுந்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் இப்ப எழுந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க வாழ்க்கையில பல கடினமான பாதைகளை கடந்து வந்துதான் இப்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அந்த ஆண்டிஸ் எல்லாம் இவங்கள டான்ஸ் ஆட வைக்க நம்ம ஹீரோயினுக்கு டான்ஸே ஆட தெரியாதுங்க நம்ம ஹீரோ தான் கத்து கொடுக்குறாரு அப்படியே கத்து கொடுத்து டான்ஸ் ஆடி இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி உருவாகி ஒரு கட்டத்துல நான் என் பொண்டாட்டிய பார்க்க போனதுக்கான முக்கியமான ரீசனே அவ கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டைவர்ஸ நான் கொடுக்கறதுக்கு தான் போனேன் இப்போ அந்த எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு அதனால தான் நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் உன்னோட இவன் அண்ட் அட்லாஸ்ட் நம்ம ஹீரோவோ ஒரு ரிங்கு கொடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் ப்ரப்போஸ் பண்ண அங்க இவங்களோட சொந்தங்கள்ல ஒண்ணு கூடி இவங்களோட லவ்வை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி தாங்க தன்னுடைய பொண்டாட்டிய பிரிஞ்ச ஒரு ஆணும் தன்னோட காதலனை இழந்த ஒரு பெண்ணும் அவங்க லைஃப்ல இருந்து மூவ் ஆகி அடுத்து இன்னொரு லைஃபுக்கு வராங்க ஒரு நாலு மாசம் பொறுத்து இவங்க கல்யாண வாழ்க்கை கொள்ளியும் அடி எடுத்து வைக்கிறாங்க இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்